நம்ம சாரீஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி வந்து ஒரு வீடியோஸை எடிட் பண்றது. ஸோ எப்படி வந்து வீடியோஸ் எடிட் பண்றதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப் தேவை. ஸோ அந்த ஆப்புக்கு பேர் தான் டைம் மாஸ்டர். ஸோ அந்த ஆப்ல எப்படி டவுன்லோட் பண்ண. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஃபஸ்ட்டு நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்கிற ஆப் தேவை. ஸோ ப்ளே ஸ்டோருக்கு ஃபஸ்ட்டு போய்க்கோங்க. அங்கே போயிட்டு கைண்ட் மாஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த கைண்ட் மாஸ்டர் நான் இதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். அதோட ரிவ்யூஸ் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அது 4.4 ரிவ்யூஸ் இருக்குது. இதனோட நல்ல ஆப் தான், நிறையா ரிவ்யூஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த இதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணோடனே கைண்ட் மாஸ்டர் இதுதான் அதோட லோகோ. ஸோ நின்றுங்க, நான் காட்டுறேன். இதுதான் அதோட லோகோ. ஸோ இந்த இதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்துக்கிட்டு இருக்கு, லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் அதோட ஃப்ரண்ட் பேஜ். ஸோ இங்கிட்டு வந்து நீங்கள் ஏதாவது வீடியோ சேவ் பண்ணிட்டுருங்கன்னா அது வந்து இந்த சைடில் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த போய் கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து செலக்ட் தி ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஆஃப் தி ப்ராஜெக்ட்னு கேட்கும். உங்களுக்கு தேவையான ரேஷியோவை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் 16:9 ரேஷியோ கொடுத்துக்கிறேன். ஏன்னா அதை யூடியூபுக்கான ரேஷியோ. ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மீடியா ப்ரௌசர். இதில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பிக்சர்ஸ் எடுத்துக்கிறேன். வீடியோஸும் உங்களை இதில் பண்ண முடியும். ஸோ இந்த இதுக்கு நான் வீடியோஸ் எடுக்கலை. ஸோ பிக்சர்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் எல்லா பிக்சர்ஸும் எடுத்துட்டேன். ஸோ இந்த இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரிம், அடுத்து இந்த ரீசைஸ், அது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இங்கே போய், அதாவது இங்கே இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம், இந்த இடத்துல போய் நீங்கள் வந்து க்ராப் பண்ணலாம். ஸோ ஒன்றுங்க நான் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல போய் நீங்கள் ஜூம் பண்ணால் அது வந்து ஜூம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது ஓகே கொடுத்துக்கலாம். இந்த இதுக்கும் கரெக்டான ரேஷியோ இல்லை. ஸோ கொஞ்சம் மட்டும் சேர்க்கணும். நான் ஜூம் பண்ணிட்டு போய்க்கிறேன். ஸோ ஜூம் பண்ணிக்கலாம். க்ராப் அதுக்கு பேர். ஸோ அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் அந்த எட்ஜஸ்டில் மட்டும் இருக்குது. ஸோ இதுக்கும் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் கிளிக் கொடுத்துக்கோங்க. அண்ட் இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த இது நீங்கள் கிளிக் பண்ணோடனே செகண்ட் வந்து கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கிராஃபிக்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கு கெட் மோர் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அது ஆசட் ஸ்டோருக்கு போகும். இந்த ஆசட் ஸ்டோரில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து நியூவாக என்னென்ன இருக்கும். கைண்ட் மாஸ்டர் ஆசட் ஸ்டோரில் நியூவெல்லாம் என்ன எல்லாமே இருக்கும். ஸோ அடுத்து எஃபெக்ட்ஸ், உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்ஸ். அதாவது நீங்கள் ஒரு வீடியோ கடத்தி இன்னொரு வீடியோ போகும்போது சார் நிறைய எஃபெக்ட்ஸ் இல்லை, அந்த வீடியோலேயே நிறைய எஃபெக்ட்ஸ் இருந்தால் இது வச்சுக்கலாம். ஸோ அடுத்து ட்ரான்சிஷன்ஸ், ஒரு வீடியோ கடத்தி இன்னொரு வீடியோ போகும்போது ட்ரான்சிஷன்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டிக்கர்ஸ், உங்கள் வீடியோவில் ஸ்டிக்கர்ஸ் சேர்த்துக்கலாம். அண்ட் ஃபான்ஸ், ஃபான்ஸ் வந்து உங்களோட டைட்டிலுக்காக ஃபான்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து ஆடியோ, இது வந்து நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அடுத்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் கிளிப் கிராஃபிக்ஸ். இது வந்து ரொம்ப நிறைய தேவை. இதில் நிறைய இதுவும் இருக்குது பார்த்தீங்களா, கேட்டகரிஸு, ரொமான்டிக், ரீட்ரோ, மாடர்ன் ஸ்டைல். ஸோ நிறைய இருக்குது. ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு இதை மட்டும் உங்களுக்கு நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ கிளிச் போய்க்கலாம். ஸோ நான் இந்த லென்ஸுக்கு போய் இதை போய் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இது இன்ஸ்டால் அப்படின்னு வந்துடும். ஸோ அத்தி ரைட் பார்த்தீங்கன்னா அந்த இன்டூ மார்க் இருக்குது, அது கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா உங்களோட இதுன்ட்டு. இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட சேவிங்ஸில் எல்லாமே உங்கள் நீங்கள் என்னென்ன சேவ் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இருக்கும். நான் மை ஆசட்ஸில் மட்டும் நிறைய இது சேவ் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக ஸோ நீங்கள் வந்து கிளிப் கிராஃபிக்ஸ்க்கு போயிருந்தீங்க, இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நான் நியூ பிகினிங்கில் இதை கொடுத்துக்கிறேன். ஸோ இதை கொடுத்தாச்சு. டைட்டில் டெக்ஸ்ட்டு அப்படின்ட்டுருக்கு, அங்கே போய் நான் மவுண்டெயின் அப்படின்னு அடிச்சுக்கிறேன். மவுண்டெயின் அடித்தோடனே இந்த ஏவை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் எல்லாமே வரும். ஸோ இந்த ஃபாண்ட் நான் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அங்கே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. ஸோ கிளிக் கொடுத்துருங்க. செகண்ட் வீடியோக்கும் நம்ம இந்த மாதிரி கிளிப் கிராஃபிக்ஸ் சேர்த்துக்கலாம். எந்த மாதிரி கிராஃபிக்ஸ் இது சேர்த்துக்கலாம்.
இல்லை எந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லாயிருக்கு, இதை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அடுத்து நீங்கள் வந்து கிளிப் கிராஃபிக்ஸ்க்கு போய்க்கோங்க. எல்லாத்துக்கும் நம்ம கிளிப் கிராஃபிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஸ்பெஷலாக வேறு ஏதாவது சேர்ப்போம். ஸோ இது சேர்த்துக்கிறேன், கிளிக் கொடுத்துருங்க. இதையும் நான் ஏதாவது சும்மா ஏதாவது வச்சுக்கிறேன். ஸ்டாட்டிக் பேக்ட்ராப்லேயே ஒரு இது சேர்த்துக்கி வச்சுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு எல்லாமே கிளிப் கிராஃபிக்ஸ் முடிச்சாச்சு. ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ட்ரான்சிஷன் எஃபெக்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ எனக்கு எல்லாமே ஒரே ட்ரான்சிஷனாக இருக்கட்டும், அது பவுன்சி பாக்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க. எந்த இது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் தகுந்த ரேஷியோ கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த தகுந்த ரேஷியோ கூட, எவ்வளோ சைஸில் இருக்கணுமோ தகுந்த ரேஷியோ கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த ரேஷியோவை கொடுத்துக்கிறேன், சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான ரேஷியோஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதுவும் நான் பவுன்சி பாக்ஸே எடுத்துக்கிறேன். ஸோ நான் இதுக்கும் நான் பவுன்சி பாக்ஸே எடுத்துக்கிறேன், கிளிக் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து கிளிப் கிராஃபிக்ஸ் சேர்த்தாச்சு, அடுத்து நம்ம ட்ரான்சிஷனும் சேர்த்தாச்சு. ஸோ நீங்கள் ஏதாவது தேவையில்லை அப்படின்னு அழிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு போய் கிளிக் பண்ணி அட்டி லெஃப்ட் பார்த்தீங்கன்னா இங்கே என்னங்க ஒரு டெலீட்னு ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள், இங்கே நான் பண்ணுறேன் பாருங்கள், இந்த இடத்துல போய் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஏதாவது செலக்ட் பண்ணிவிட்டு. ஸோ எனக்கு தேவையில்லை. ஸோ இதில் வந்து நீங்கள் மீடியா சும்மா அது அலாரம் தான் நான் வச்சுருந்தேன். ஸோ இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கேமரா ரெக்கார்டர் அப்படின்ற ரெண்டு இருக்குது. ஸோ லேயர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மீடியானா உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் இல்லை பிக்சர்ஸ் இல்லை வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஸோ எஃபெக்ட் அப்படின்னு சேர்த்திங்கன்னா உங்களோட இதுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு எஃபெக்ட் தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எனக்கு வேண்டாம். ஸோ நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் சேர்த்துக்கலாம். ஸ்டிக்கர்ஸ் நான் வந்து இதை வச்சுருக்கேன். ஸோ எந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் யூடியூபுக்கு போனீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப்ன்ற ஸ்டிக்கர் வச்சுருந்தீங்கன்னா இல்லை அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஹேண்ட் ரைட்டிங் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வச்சே நீங்கள் வந்து இங்கே எழுதிக்கலாம். ஸோ நான் இங்கே சும்மா எழுதுகிறேன். இல்லை இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இதை கொடுத்துட்டிங்கன்னா அது போயிடும். ஸோ நம்ம பார்த்தாச்சு. அடுத்து ரெக்கார்ட், இந்த இது வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் ரெக்கார்டிங் சேர்க்கணும்னா இந்த இதை ஸ்டார்ட் கொடுத்தோன்னே உங்களோட இந்த இமேஜஸ்க்கெலாம் உங்களோட இது வந்து சேர்ந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஆடியோ. ஸோ முக்கியமானதே ஆடியோ தான், ஏன்னா ஒரு வ்ளாக் பண்ணனால அதுக்கு ஆடியோ தான் முக்கியம். ஸோ இந்த ஆடியோ இருக்குது, நான் இந்த இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வால்யூம் நான் குறைச்சிக்கிறேன் ஒரு 50 இல்லை 60 மாதிரி வச்சுக்கிறேன். நான் இதை வச்சுக்கிறேன். ஸோ நம்ம சேர்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் பிக்சர்ஸ் எடுத்திருக்கேன், அடுத்து நான் அதுக்கு கிராஃபிக்ஸ் சேர்த்துருக்கேன், அது ஸ்லிப் கிராஃபிக்ஸ், அடுத்து நான் ட்ரான்சிஷன் சேர்த்தேன், அடுத்து நான் இந்த மியூசிக் சேர்த்துருக்கேன், இந்த மாதிரி நான் நிறைய சேர்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் எதுக்கு இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம், ஒரு டவுட் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐக்கான் எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அதுதான் நம்மளோட ஆசட் ஸ்டோரு, இதில் தான் நிறையா இருக்கும், நீங்கள் இதனால் நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ மேட் வித் கைன் மாஸ்டர் அப்படின்னு நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் போக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சோண்டு காசு பே பண்ணுற மாதிரி உங்களுக்கு அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம் எப்படி நம்ம வீடியோ வந்துருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ நல்லா வந்திருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதுக்கு நான் கிளிப் கிராஃபிக்ஸ் சேர்த்துக்கிறேன், இது சேர்க்காம விட்டேன் போல் சேர்த்துருக்கேன். ஸோ வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு, நம்மளோட வீடியோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ அடுத்த நீங்கள் வந்து இதை லாஸ்ட் ஸ்டெப் அதாவது எக்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட்டுன்னு நீங்கள் சொன்னோடனே அதுக்கு ஒரு இது வேணும், ஒரு ஐக்கான். ஸோ இந்த இதுதான் எக்ஸ்போர்ட்டிங் ஐக்கான், இந்த இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த இதை போய் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து லோவாக வேணுமா ஹையாக வேணுமான்ட்டு இருக்குது, நீங்கள் வந்து ஹையே கொடுத்துக்கோங்க. ஏன்னா லோன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் தான் இருக்கும், ஆனால் உங்கள் வீடியோ வந்து சரியாகவே பண்ணியிருக்காது. ஸோ நீங்கள் ஹை கொடுத்துக்கோங்க, அடுத்து எக்ஸ்போர்ட் கொடுங்க. இது எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு.
பார்த்தீங்களா அது எவ்வளோ ஸ்பீடு ஆகுதுன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்பீடாகவே ஆக்கிடலாம், செம ஸ்பீடாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட வீடியோ வந்து என்ன வேணால் செஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் எடிட்டிங் வீடியோ. ஒரு வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஆடு வரும். ஸோ அந்த ஆடை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க எப்போ நீங்கள் பண்ணி முடித்தோன்னே. ஸோ இந்த இங்கே இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுதான் நம்மளோட வீடியோ. நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஸில் போய் பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணலாம், இதனால் நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை வந்து நீங்கள் எல்லாமே பார்க்கணும்னா என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் அடுத்து போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இல்லை அப்படின் தான் வந்து சேரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் சாய் ரிஷி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.